ஹாய் கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் தமிழா. இன்னைக்கு நம்ம டேபு பார்ட் 7 த வைல்ட் அண்ட் த இன்னசென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேபுனால 18+ ஸோ 18+ ஆனவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு குரூப்பாக பொண்ணுங்க ஒரு புக் ஷாப் வெளியில் ஆஃபர் போட்டுக்குன்னு பார்க்குறாங்க. என்னென்னா அந்த ஷாப்போட ஓனரை கேவலமாக வழிஞ்சு அவங்ககிட்ட புக்ஸை ஃப்ரீயாக தருவேன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனை கிஸ் பண்ணால் தான் தருவேன், நீ மட்டும்தான் அங்கே அழகாக இருக்குன்னு சொல்லணும். இவங்களும் உள்ளே போகிறாங்க. ரேஷன் கடையில் வரிசையில் நின்று அரிசி பருப்புலாம் வாங்குற மாதிரி அவன்கிட்ட புக்ஸ் வாங்கிட்டு வெளியில் போக விடாமல் கொடுமையாக ஒரு பாட்டு வேற பாடிறான். எங்களை வெளியிவிட்டால் போதுண்டா சாமின்னு சொல்கிற மாதிரி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கீஸை கொடுத்துட்டு அந்த இடத்து விட்டு ஓடி போயிடறாங்க. பார்த்தா அவங்கள ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த கடைக்காரன் தான் ஹீரோவாக இருப்பான், அவன் கூட இன்னொருத்தி இருப்பான், அவள் தான் நம்ம படத்தோட ஹீரோனி. அவனோட பழைய ஸ்டோரிலே அவட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். வாய்ச் ஸ்டோனில் ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க, நிறைய பேர் புதுசாக தெரிஞ்சுக்க வந்திருந்தாங்க. அங்கே வந்தால ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு நான் காட்டுக்குள்ளே போய் சாட்டு போட்டு மேட்ரு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து அங்கே இருக்கிற ஒரு 100 பொண்ணுலேருந்து இப்போ லவ் பண்ணிக்கிட்டு ஹீரோயினியாக இருப்பா. ஹீரோயினி அப்போ ஹீரோவை பார்த்தா ரொம்ப ஆசைப்படுவா, இவன் நம்மளை போட்டால் எப்படி இருக்குன்னு அப்படி இப்படின்னு பயங்கரமாக யோசிச்சு பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜெக்ஷன் கிளாஸில் ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தா வாட்டர் கால் மேலே வீசுவாங்க, அதுலேயே மேட்ரு பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிராயிங் ஒன்று வரைவாங்க. அந்த டிராயிங்கை பார்த்த எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற சீனியர் ப்ரொஃபஸர் ஒரு காட்டுக்குள்ளே மேட்ரு பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க காலிடார்லேயே இப்போ ஒரு பொண்ணு கூட மேட்ரு பண்ணிகிட்டு இருப்பான், இருக்கிறத மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் போய் ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் சரி வரலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். அங்கே பெயிண்டர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு லேடி குளிச்சுட்டு இருக்கும்போது போய் அப்ரோச் பண்ணியிருப்பான். ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ளேயே சாட்டு போட்டு மேட்ரு பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி கூடவே இன்னொரு பொண்ணு இருப்பா, அவனை பிடிச்சி ஹீரோ மேட்ரு பண்ணி விட்டுருவான். பாவம் இவன் வெளியே நின்று தனியாக அவள் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவட்ட வந்து குத்து வாங்கிட்டு இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டு போயிடறா. ஹீரோயின்கிட்ட வந்து அப்படி பேசிடுறா. அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒரு காம்படிஷன் ஒன்று வைக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து மேட்ரு பண்ணுற மாதிரி. மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது எந்தெந்த பொசிஷனில் பண்ணணும்னு. கடைசியில் ஒருத்தர் அந்த இடத்துல வின் பண்ணிடறான். கடைசியில் தான் ஹீரோயினியே மேட்ரு பண்ணுறான். எப்படின்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலில் மேட்ரு பண்ணான். இந்த இடத்துல இந்த டேபு பார்சன் படத்தை முடிவெடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் நம்பிக்கை ஆர்டர் போட்டுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹேப்பன் கைஸ்.